சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சார், இப்போ நம்ம ஹார்ஸை வந்து ரைடிங்காக ரெடி பண்ணோன்னா அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் என்ன, அதை எப்படி ரெடி பண்ணுறது? அதாவது பேசிக்காக எடுத்தோடனே நம்ம வந்து ப்ரஷ்ஷை எடுத்து நம்ம ஆளுக்கு இருக்கிற ஆளுக்கெல்லாம் நம்ம ஒரு ப்ரஷ்ஷு நீட்டாக ஜென்டலாக ஒரு ப்ரஷ் பண்ணிடணும். ப்ரஷ் பண்ணிவிட்டு சேடில் பேடை எடுத்து நல்லா ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக அதோட டீசென்சி மாதிரி ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி கரெக்டாக ஃப்ரண்ட்டு இந்த ஃபூட்லேருந்து இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணி வைக்கணும். சேடில் அடிச்சல் இருக்கலாம். இது வந்து ஒரு ஃபோர் ஃபிங்கர் சார், ஃபோர் ஃபிங்கர் கிட்ட அவே வச்சு நம்ம டாக் பண்ணுறோம். இது வெஸ்டர்ன் சைடுனால இந்த டைப்பில் நம்ம ஒரு நாட் ஒன்று நாட் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து பிரஸ்ட் பிளேட்டு நார். சார், இப்போ இந்த சேடில் மாட்டியிருக்கிறது வந்து கரெக்டான டைட்டில் இருக்காங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அது இல்லாமல் எல்லா சேடல்களுக்குமே வந்து இதே முறை தானா? இல்லை, இது வெஸ்டர்ன் சேடலுக்காக இந்த முறை நாட் மாதிரி போடும். மற்றதுக்கு பக்கல் டைப் வரும், மூணு லீவரோட பக்கல் டைப்பு வரும், அதில் போட்டுக்கணும். கரெக்டான டைட்டுங்கிறது இந்த ரெண்டு ஃபிங்கர் உள்ளே போயிட்டு வரணும். ஃப்ரீயாக இந்த டங்க்குன்னு சொல்லுவாங்க, இதில் ரெண்டு ஃபிங்கர் உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக வந்துச்சுன்னா கரெக்டான டைட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஒரு காதில் விடுறோம், அடுத்து ரெண்டாவது சார், இப்போ ஹார்ஸை எப்படி டாக் பண்ணுறதுங்கிறத சொன்னீங்க. இப்போ ரைடிங் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் குதிரையை வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக பண்ணணும். ரைடிங் முடித்தோடனே எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த டங்கை லூஸ் பண்ணி விட்றணும். லூஸ் பண்ணிவிட்டு வீடியோ போ லூஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து போடு, மேலே போடு. சாடியில்
ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடம்லாம் ஹீட்டு ரொம்ப இருக்கும். அன்ற இங்கே செஸ்ட்டு இங்கெல்லாம் வந்து ஹீட் ரொம்ப இருக்கும். அப்படி பிட்டப் பேசும்போது கேட்டிங்க. ஸோ இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜால் இங்கே டைட் ஆகும். உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே பிட்டோட ஒர்க் வந்து இங்கே டங்கில் இருக்குது. பட் இந்த செயின் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரெயினை வந்து ரைடர் ஹார்ம் பண்ணாமல், மீன்ஸ் எவ்வளவு ஹார்டான ஹார்ஸாக இருந்தால், ஹார்ஷான ஹார்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ப்ரெஷர் அப்படிங்கும்போது அது வந்து வேறு எந்த மூவ் பண்ணாது. ஸோ பிட் ஆக்ஷனில் வந்து தான் பிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம பண்ணலாம். இதை முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணும்போது அதோட வந்து டெம்பரேச்சர் வந்து, ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்வெட்டை ஃபுல்லாக வெளியில் கொண்டு வந்திருக்கும். ஸோ அது பாடி டெம்பரேச்சர் நம்ம தண்ணியால் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாண்டில் வந்து அதை வந்து ரோல் பண்ண விட்டோம் அப்படின்னா, அது வந்து மசில் கிராம்ப், இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுக்கு எங்கேயாவது மசில் கிராம்போ இருந்தால் அதை ஃப்ளெக்சிபிளாக அது என்ன பண்ணும், அதை ரிட்ரீவ் பண்ணிக்கும். இப்போது ரைடிங் முடித்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட மசில்ஸை ஃபுல்லாக அது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சாண்டில் ரோல் பண்ண விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தனியாக இப்போ ரைடிங் போகும்போது எங்கேயாவது மசில் வந்து அதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் கிராம்ப் மாதிரி பிடிச்சிருக்கலாம். ஸோ இதை வந்து தன்னைத்தானே நம்ம எப்படி வந்து ஒரு வார்ம்அப் முடிச்சு எக்ஸசைஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வார்ம்அப் பண்ணுறோமோ அந்த மாதிரி, இது தன்னைத்தானே என்னென்னு சொன்னால் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த சாண்ட் பாத் வந்து, சாண்ட் ரோல் வந்து ரொம்ப மஸ்ட். இது பண்ணும்போது ரிலாக்ஸாக இப்போ ஸ்டேபிளில் போய் விட்டீங்க அப்படின்னா, இந்த ரைடிங் போகும்போது அதுக்கு உள்ள ப்ரெஷர் எதுவுமே இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸாக அது பாட்டுக்கு போய் அது ஃபுட்டை எடுத்துகிட்டு ஹாப்பியாக அது பார்த்து ஸ்டேபிளில் இருந்துடும். சார், இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனு, அதாவது புதுசாக வரவங்களாக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. எங்கள் வியூவர்ஸ்க்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் சேனல் மூலமா வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, ரொம்ப சந்தோஷம். நாங்களும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி வந்து எப்போவும் ஹார்ஸ் ரிலேட்டடாக என்னவாக இருந்தாலும் யார் வேணாலும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.